கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்ரம் இன்னைக்கு நம்ம அருப்பு மிகுதி என்ற தலைப்புல ஜேம்ஸ் ஹெர்பன் என்ற ஒரு மிஷினரிய பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வேலை கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அதுலேயும் வேலை கிடைச்சவங்களுக்கு அந்த வேலையில்லான ஒரு நல்ல நிம்மதி இல்லாம கஷ்டப்படுறாங்க அதனால அந்த வேலைன்ற காரியத்துல ஒரு நல்ல முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜேம்ஸ் ஹெப்பன் ஒரு டாக்டர் தன்னுடைய வேலையை முழுவதுமாவே ஆண்டவருடைய கருத்தில் அர்ப்பணிச்சார் உலக பிரகாரமாக உழைக்கிறத காட்டிலும் உன்னதற்காக உழைக்கணுன்றதுல ரொம்பவுமே பார உடையவராக காணப்பட்டார் ஒரு மருத்துவ முடிவு செய்த ஷியாம்ன்ற அந்த நாட்டுக்கு இவரால செல்ல முடியல அதனால ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி வருடம் அப்போ சிங்கப்பூருக்கு செல்ல நினைச்சாரு அப்போ அந்த கடல் பயணத்தின் அப்போ ஜேம்ஸோட மனைவி கிளாரா கர்ப்பிணியா இருந்தாங்க எதிர்பாராத விதமா அந்த கரு கலைந்து போச்சு ரொம்பவுமே வேதனைக்குள்ளாரு ஜேம்ஸ் ஆனா தன்னை தானே கிறிஸ்துக்குள்ளாக தேற்றி தைரியத்தை வளர்த்து கொண்டாரு அதுக்கப்புறமா சீனா செல்ல முடிவெடுத்தாரு அப்போ ஓபியம் என்ற ஒரு போர் நடந்து கொண்டிருந்ததுனால அந்த காரணமா இவர் சீனாவுக்குள்ள அனுமதிக்கப்படல அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டு வருடத்துக்கு அப்புறமா சென்றாரு அங்க ஐந்து வருடம் கடினமா பணி செய்து கிறிஸ்துவின் அன்பை எல்லோருக்குமே எடுத்துரைத்தாரு

அழைத்த அழைப்புல நிலைத்து நின்று தன்னுடைய ஜப்பான்ல நல்லபடியாக வெற்றிகரமாக செய்து முடிச்சார் அதுக்கப்புறமா தொண்ணூற்றி ஆறாவது வயது தன்னுடைய தொண்ணூற்றி ஆறாவது வயதுனப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நித்திரை அடைந்தாரு ஜேம்ஸ் ஹர்பன் ஒரு டாக்டராகவும் இருந்திருக்கிறாரு ஒரு நல்ல மிஷினரியாகவும் இருந்திருக்கிறாரு தன்னோட இந்த ரெண்டு பணியையுமே கிறிஸ்துவுக்குள்ளாக செய்து இந்த பணி முழுவதுமாவே கிறிஸ்துவின் ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டு கிறிஸ்துவின் மீதாக நம்பிக்கையோடு இருந்து தன்னுடைய எல்லா கஷ்டத்திலையுமே வெற்றி பெற்றாரு தன்னுடைய ரெண்டு குழந்தையும் இருந்ததுக்கு அப்புறமாவும் இவர் அந்த கஷ்டத்துல ஆழ்ந்து இருந்தப்பையும் கிறிஸ்துவின் கரத்துல இவர் இருந்ததுனால நல்ல ஆறுதலை பெற்று அடுத்தடுத்த நிறைய வெற்றிகளை இவர் கண்டாரு நாமளும் எந்த பணி செஞ்சாலும் சரி நமக்குன்னு ஒரு வேலை கிடைக்காட்டியும் சரி அது கிறிஸ்துவின் எடுத்து நாளை கேட்கும்போது நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நிம்மதியில்லாமல் இருக்கிற வேலையில நிம்மதி கிடைக்கும் அப்புறம் இதே மாதிரி நம்ம நிறைய மிஷினரி ஸ்டோரீஸை பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம கேட்ட இந்த மிஷினரி ஸ்டோரீஸை நம்மளுடைய இருதயத்தில் தியானத்தைக் கொண்டு நடக்கலாம் நாளைக்கு இன்னொரு ஒரு மிஷினரி கதையில் சந்திக்கலாம் கார்ட் ப்ளஸ் யோ